ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான சிவாலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், முக்கியமாக இந்த ஆலயத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உடம்பில் மாறாத வடுக்கள் இருக்குது, அல்லது தொழுநோய்க்கு நிகரான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அலர்ஜி, அரிப்பு, தடிப்பு, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். ஏங்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போமா? இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி வட்டம், முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில், மன்னார்குடி டு முத்துப்பேட்டை வழியில், முத்துப்பேட்டைக்கு முன்பு 2 கிலோமீட்டர் தொலைவில் கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. இதை வந்து முத்துப்பேட்டை கோவிலூர்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில், இந்த கோவிலூரில் அமர்ந்து அருள்வளித்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரபுரீஸ்வரருடைய ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பிருகன் நாயகி அம்பாளுடைய பேர், தாயாரனுடைய பேர் பிருகன் நாயகி, மந்திரபுரீஸ்வரர். இங்கே உள்ள சிவலிங்கமே ரொம்ப அதிசயமானதுங்க. என்னென்னா, வெண்மை நிறத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தர்றாரு சிவபெருமான். இது வந்து ராமாயண காலத்திற்கும் முந்தியதாக இருந்த ஒரு சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரபுரீஸ்வரரின் பெயர் காரணம் என்ன தெரியுமா? நம்ம வந்து ராமர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய படைகளோடு, அதாவது லக்ஷ்மணனோட, சுக்கிரனவனோட, அனுமரோட, இங்கே ஜாம்பவானோட என்ன பண்ணுறாங்க, அந்த சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு பாலம் அமைப்பதற்கு கடற்கரையிலிருந்து ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரையிலிருந்து ஏதாவது பாலம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தேடுறாங்க. அப்படி தேடும்போது இங்கே வந்த அவங்க வரும்போது இங்கே வந்து ஓய்வெடுக்கும்போது அங்கே உள்ள ஈசன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மந்திர உபதேசம் ராமருக்கு செய்கிறார். இந்த இடம் அதற்கு ஏற்ற இடம் இல்லை, ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்லி அந்த இடத்தில் பாலம் அமைச்சுக்கோங்கன்னு சொல்லப்பட்டதாக ஒரு ஐதீகம் இங்கு உண்டு. ஏன்னா அந்த மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடிய கோலத்தோடு அந்த சிவலிங்கமே கொஞ்சம் சாய்ந்த நிலையில், காதோட காது பேசும்போது எப்படி சாய்ந்த நிலையில் இருப்பாங்களோ அந்த மாதிரி சாய்ந்த நிலையில் வெண்மை நிறத்தோடு காட்சி தரக்கூடிய அதிசயம் இங்கே தாங்க இருக்குது. சரி, இந்த வெண்மை நிறத்திற்கான ஒரு வரலாறு ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, கருடன் வந்து என்ன பண்ணுறாங்க, வினதைக்கிட்ட இருந்து தன்னுடைய தாயாரை மீட்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய தாயாரை மீட்பதற்காக அவர் அமிர்த கலசத்தை கொண்டு வர்றாரு. அவரை இந்திரன், தேவேந்திரன் துரத்தி கொண்டு வரும்போது அந்த அமிர்த கலசம் அந்த இடத்துல வரும்போது சிந்திடுச்சு. அந்த சிந்தின அமிர்த துளிகள் அங்கே ஈசனின் திருமேனியில் பட்டதுனால அந்த திருமேனி வெண்மை நிறமாக காட்சி தருது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அமிர்தமே பட்டு அந்த அமிர்தமான ஒரு நிகழ்வாக அங்கே ஈசன் அருள்பாலிக்கிற காரணத்தினால அங்கே வந்து நிறைய விசேஷங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறது அங்கே நடந்துட்டுருக்கு. மார்க்கண்டேய தீர்த்தம், அனுமன் தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தங்கள் அங்கே உண்டு. இதில் இந்த மார்க்கண்டேய தீர்த்தம் என்ன தெரியுமா? மார்க்கண்டேயரை வந்து நம்ம பக்த மார்க்கண்டேயன் கதைகள் நிறைய பேர் படிச்சிருக்கோம். ஆயுள் வந்து அவருக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 16 வயதில் ஆயுளை எடுப்பதற்காக பாசக்கயிறை வந்து யமன் வீசிடுறாரு, அதை சிவபெருமான் தான் அருள் பலித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது என்றும் 16, அந்த யமன் பாசக்கயிறை வீசி இழுத்த வடுக்கள் வந்து அந்த மார்க்கண்டேயன் உடம்பில் இருந்ததாகவும், அந்த வடுக்கள் மறைவதற்காக இந்த ஸ்தலத்தில் வந்து மார்க்கண்டேயன் தீர்த்தம் அமைத்து அங்கே சிவபூஜை செய்து வழிபட்டதால் இங்கே மார்க்கண்டேயன் வழிபட்ட சிவலிங்கமும் இங்கே காட்சி தருது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வடுக்கள், அது தீக்காயங்களாக இருக்கட்டும், வடுக்களாக இருக்கட்டும், அந்த வடுக்கள் மறைவதற்காகவும் இங்கே வந்து ஈசனை பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்து அந்த அஷ்டவாதர முனிவர்னு சொல்லுவாங்க, உடம்பை வந்து 8 கோணலாம் வளைச்ச ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவருடைய சாபத்தால் வருண பகவானுக்கு தோல் நோய் ஏற்பட்டுடுது.
அந்த தோல் நோயை அவர் நீக்குவதற்கு இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த ஆலயத்தில் வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி அங்கே ஈசனை வழிபடுறாரு. வருணன் பூஜித்த லிங்கமும் அங்கே இருக்கு சிவாலயத்தில். அந்த தொழுநோயை நீர்க்கி கொடுத்ததாக அவருக்கு ஐதீகம். அதனால் அந்த தொழுநோயோ அல்லது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அலர்ஜியாக இருக்கட்டும், ரேசஸாக இருக்கட்டும், அல்லது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரியாசிஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த இறைவன்ட்ட அந்த தீர்த்த குளத்திலிருந்து மண்ணை எடுத்து அந்த உடம்புல பூசி குளிச்சுட்டு இறைவனை தரிசனம் பண்ணுறாங்கன்னா அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்குவதாக இங்கே ஐதீகம் உண்டு. இப்போ இந்த ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு ஆலயம் அப்படிங்கிறதுனால தான் அங்கே வந்து இன்னமும் அந்த ராமர் பாதம் அப்படிங்கிறது கோடியக்கரையில் இருக்கும். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாம்பவான் ஓடை அப்படிங்கிற ஒரு இது சுக்ரீவனுக்கான ஒரு விசேஷமான ஒரு ஊர் அப்படின்னு நிறைய அந்த இடத்த சுற்றின நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இங்கே மந்திரம், இங்கே அது சூத வனம்னு சொல்லுவாங்க. மாமரம் தான் அங்கே ஸ்தல விருட்சம். இந்த சூத வனம் அப்படிங்கிறது அந்த மாமரம் தலவிருட்சமாக அமர்ந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால மூல நட்சத்திரத்திற்கு பரிகார ஸ்தலமாக இந்த இடம் திகழுது அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வித்தைகளில் ஜெயிக்க வேண்டும், இப்போது வேத பாடசாலையில் பயிரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தனித்துவமாக ஒரு கலையை நம்ம படித்து தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அல்லது முனைவர் பட்ட ஆய்வில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த ஆய்வை சரியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இங்கே வந்து அந்த மந்திர புரீஸ்வரரையும் பிருகன்நாயகியையும் வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த மந்திரமாக உங்களுக்கும் நல்ல பலிதம் அப்படிங்கிறது இங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுக்கான வழி எங்களுக்கு தெரியலை, மார்க்கம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறவங்களும் இங்கே வந்து வழிபாடு செய்தால் அங்கே அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வந்து நடராஜருனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வந்து நினைக்கிறாரு. அவரால் சிதம்பரம் போக முடியல. அப்போ இந்த ஸ்தலத்தில் ஈசன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, விஸ்வாமித்திரருக்காக ஆனந்த தாண்டவத்தை அரங்கேற்றிய இடமாகவும் இந்த இடம் இருக்குது, அதனால் இங்கே என்ன பேர் சொல்லியிருக்காங்க, ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு காரண பெயரும் இந்த ஆலயத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழமையான சிவாலயமாக இங்கே இருக்குது. பெரிய கூட்டமெல்லாம் இருக்காது. இங்கே வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து எல்லா நாட்களும் போய் தரிசனம் செய்யலாம். உங்களுடைய முக்கியமாக மூல நட்சத்திரத்தன்று போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருடைய லக்னங்கள் லட்சிய லக்னத்தில் மூல நட்சத்திரத்தில் இப்போது வந்து லக்னம் பயணிக்குதோ அந்த அட்சய லக்னக்காரங்க இந்த மூல நட்சத்திரத்தில் செல்பவர்கள் கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, கல்வியில் படிப்பு தடைபடுது, படிப்பில் நல்ல ஒரு நிலை முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களும் வெற்றி வாய்ப்புகள் எங்களுக்கு இன்றைக்கி எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிருக்கு, நமக்கு வெற்றி அடுத்த கட்டம் எங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உத்வேகம் இருக்கக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயமும் இந்த மந்திரபுரீஸ்வரர் ஆலயம். கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள். மந்திரபுரீஸ்வரருனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.